Hi friends, இன்னைக்கு நம்ம பிரியாஸ் கிச்சன் ஸ்டுடியோல garlic chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு chicken gravy. சோ இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ chicken எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 6 பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். சோ இப்ப எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல நான் வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். இப்ப அதல வந்து நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோ இது பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து chicken க்கு நல்ல flavor கொடுக்கும். சோ இப்ப சோம்பு பொரிஞ்சிருச்சு, நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் வணக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கிட்டா சீக்கிரம் வணங்கிடும். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த garlic chicken வந்து அப்படியே நீங்கள் ஹோட்டலில் வாங்குற garlic chicken டேஸ்ட் இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசால் பவுடர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பவுடருமே இதில் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் விட்டுடலாம். ஸோ இப்போ விசில் போட்டாச்சு. 3 விசில் கழித்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட garlic chicken ரெடி. ஸோ இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட garlic chicken சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இது சப்பாத்தியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.